தமிழர்களின் போராட்ட வரலாற்றிலே இந்திய இராணுவங்களை பாதுகாக்க வந்த பொழுது ஆக்கிரமிப்பு இராணுவமாக இங்கு வந்து குறைந்தது 3 மாத 4 மாத காலத்திலே விடுதலை புலிகளுடனான யுத்தத்தை மேற்கொண்டு எங்களுடைய தமிழர்களின் உயிர்களை பறிப்பதற்காக திட்டமிட்டு முதலாவது இந்திய இராணுவம் ஒரு தமிழ் மக்கள் மீதான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அந்த அக்டோபர் 11-12 தேதியிலே இந்த பிரம்படிக்குள்ளே உட்புகுந்த இராணுவம் நன்கு திட்டமிட்டு 50-க்கும் மேற்பட்ட மக்களை படுகொலை செய்து துவம்சம் செய்த ஒரு வரலாற்று நிகழ்விலே நாங்கள் இங்கே பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். இன்று ஆண்டுகள் 36 ஆண்டு கடந்த நிலையிலே இந்த நிகழ்வுகளை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொள்ள வேண்டும், அடுத்த சந்ததியினரது அறிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலே எங்களுடைய தமிழீழ போராட்ட வரலாற்றிலே எங்கள் விடுதலை கிடைத்து இந்த தமிழின நிம்மதியாக வாழும் வரைக்கும் நாங்கள் நடந்த அத்தனை போராட்ட வரலாறுகளை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்திய இராணுவத்தின் படுகொலையானது இன்று மூடி மறைத்து கொண்டு வருகின்றார்கள். இந்த அக்டோபர் மாதம் என்பது குறைந்தது தமிழீழ தாயகத்திலே தமிழர் தாயகத்திலே 50-க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்தேறியிருக்கின்றன. இந்த படுகொலையிலே இது முதலாவது படுகொலை. நிச்சயமாக இந்த படுகொலைகளை இந்திய அரசாங்கம் மறைக்கின்றது. எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இதை பற்றி வாய் திறப்பதும் இல்லை. இதற்கான நீதி நியாயத்தை பெற்று தருவதற்கான நடவடிக்கைகள் கூட கடந்த கால தலைவர்களாக இருக்கலாம், தற்போதைய தமிழினத்தின் உரிமைக்காக போராடுகின்ற தலைவர்களாக இருக்கலாம், இந்தியா சென்று வர வேண்டும், இந்தியாவிலே தங்களுடைய காரியங்கள் முடிய வேண்டும் என்ற அடிப்படை நோக்கோடு இருக்கின்றார்களே தவிர, ஏன் இலங்கை இராணுவத்தின் படுகொலைகளை நாங்கள் ஜெனிவா வரைக்கும் கொண்டு போக முடியும் என்று சொன்னால் அதை மூச்சுக்கு 300 தடவை இந்த முள்ளிவாய்க்கால் போராட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது என்று சொன்னால், ஏன் இந்திய இராணுவத்தாலே மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை இன்று வரையிலே இவர்கள் மேற்கொள்ளாது வாய்மூடி மௌனமாக இருப்பது தமிழினத்தின் மத்தியிலே இன்றும் ஒரு விரக்தி நிலையை இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் மீது முன்வைக்கின்றார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதேபோல் இந்த விடுதலையிலே நாங்கள் முழுமையாக பங்கு பெற்று நிற்கின்றோம். நாங்கள் எவ்வளவுதான் படுகொலைகள் நடந்தாலும் முழு மூச்சோடு உழைத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே இந்த விடுதலை போராட்டம் எப்படி அமைந்தது, அந்த ஆயுத போராட்டங்கள் நிறுத்தப்பட்டு இன்று மௌன வைக்கப்பட்ட நிலையிலே அகிம்சை வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த பிரம்படி படுகொலை ஒரு நிச்சயமாக ஒரு வரலாற்று நிகழ்வு. இவர்கள் இறந்த ஒரு வரலாற்றோடு அந்த அவர்களின் ஆத்மாக்கள் சாந்தியடைய வேண்டும். இந்த 36வது ஆண்டு நாட்களிலே நாங்கள் அவர்களை நினைவு கூறி, ஏற்கனவே இறந்தவர்களை நினைவு கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன்.